விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் உழவனின் குரல் சார்பாக ராஜ்குமாரின் அன்பு வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான வாழையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாழையில் நம்ம நிறைய வித்தியாசமான வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் உள்ளுறங்களே ஒரு 10 ரகம் இருக்குன்னு வைங்களேன், உண்ணக்கூடிய பழங்கள் கொடுக்கக்கூடியது. அது போக வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா பிங்க் பனானாவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த பிரேயிங் கார்டுக்கு பனானா அது நம்ம ஊரில் கிடையாது, காட்டு வாழை இந்த மாதிரி வாழைகளில் நிறையா சொல்லலாம். அது போக அழகு வாழைகள் இப்படி நிறையா அடுக்கிட்டே போகலாங்க. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வாழை தான். இதை பரவலாக எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா கதளி வாழை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நம்ம ஊரில் கதளி வாழைன்றது உண்ணக்கூடிய பழங்கள் கொடுக்குற கதளி வாழையும் இருக்குங்க. பட் இந்த வாழை வந்து உண்ணக்கூடிய பழங்கள் கொடுக்காது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கதளி வாழை. நம்ம ஊரில் அந்த கதளி வாழைன்னு பரவலாக பேச்சு இருந்தாலும் அதிகப்படியான பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதோட நம்ம தமிழ் பேர் குழிவாழை, குள்ளவாழை, பூவாழை அப்படின்ற மூணு பேரில் தாங்க பரவலாக அழைக்கப்படுது. முக்கியமாக ஆங்கிலத்தில் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளவரிங் பனானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் வந்து நல்ல பிங்க் கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் வந்து வாழைப்பூ வந்து கொடுக்கும். ஆனால் காய்கள் அரிதாக தான் காய்க்கும். காய்கள் காய்ச்சுன்னா நம்ம பிங்க் பனானா பார்த்துருப்பீங்களா, பிங்க் கலர் வாழை அதே தாங்க இதுவும் கொடுக்கும். ஆனால் பிங்க் கலர் வாழையில் வந்து குட்ட மரம், இது ஒரு 10 அடி வரைக்கும் வளரக்கூடியது. ஆனால் பரவலாக 10 அடி அப்படின்றது காடுகளில் வளரக்கூடியது, ரொம்ப அரிது தான், ஒரு 6 அடி 7 அடி 8 அடி அந்த ரேஞ்சில் வந்து அதோட மண்ணோட தன்மையை பொறுத்து, ஸோ அதோட தாயோட மரங்களை பொறுத்து என்னென்னா இதோட ஹைட் வந்து மாறுபடும். ரொம்ப அதிகப்படியாக 10 அடி. இது வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பழங்கள் வந்து இது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 செடி ஒரு இடத்துல இது பண்ணுது அப்படின்னா அது மாறி மாறி என்னென்னா வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கே அழகாகவே இருக்கும். அதனால தான் ஃப்ளவரிங் பனானா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதை பயிர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா அந்த வாழைத்தண்டு கிழங்குகள் இருக்குது பார்த்திங்களா, அதன் மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம். இல்லை அந்த பிங்க் வாழை வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து விதைகள் மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம். நல்ல பெரிய அளவில் இருக்குங்க. இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. என்னென்னா ஒன்று வேர்த்தண்டு கிழங்கு, இன்னொன்று இந்த வாழைப்பூ. அதை வந்து நம்ம சமையலில் பயன்படுத்துவாங்க. இதோட விதைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால யாரும் அந்த அளவுக்கு பயன்படுத்துறதில்ல. சில மெடிசனுக்காக மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. வேர்த்தண்டு கிழங்கு அப்படின்றது சிறுநீரக பிரச்சனைக்காக ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில நாடுகளில் இதை விவசாயமும் பண்ணுறாங்க. இதை நம்ம தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூசா ஓர்நாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தாவரவியல் பேர். முசேசி அப்படின்றதாங்க நம்ம வாழையோட குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் இதுவும் ஒரு உறுப்பினர். இதில் வந்து ஒரு நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா இனங்கள் சொல்லுவாங்க. முசேசியில் நிறைய இனங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இனங்கள்லையுமே இதை வகைப்படுத்துவாங்க. ஏன்னா வந்து ஃப்ளவரிங் பனானா அப்படின்றது வந்து ஒவ்வொரு ரகங்கள் இருக்கும் வாழையில். இந்த ரகங்கள் அதாவது என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி பூக்கள் கொடுக்கக்கூடியதுலேயே கிட்டத்தட்ட 50 ரகங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. இதை நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து வேர்த்தண்டு கிழங்குகள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இருந்தாலும் இதோட பூர்வீகம் அப்படின்றப்ப நம்ம ஆசியா தாங்க. அதில் அதுவும் இந்த மலைக்காடுகளில் வந்து பரவாயில்ல நிறைய இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு தடவை நீங்கள் போய் பார்க்குறீங்க. அப்படி பார்த்தோன்னே ஒரு செடி முளைச்சிருக்கும், நல்லா வாழை முளைச்சிருக்கு, ஒரு 4 அடி 5 அடி இருக்குது அப்படின்னா இன்னும் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தாங்க இருக்கும். 4-5 அடியில் என்ன நிறைய செடி மட்டும் நிறையா கூடியிருக்குமே தவிர அதே ஹைட்டில் அப்படியே அழகாகவே இருக்கும். ஸோ அப்பேற்பட்டால் சிறப்பானது. அதனால தான் என்ன பண்ணுறோம் நம்ம அழகுக்காக வளர்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து யாராவது இது வந்து நம்ம ரேராக தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு கார்டனில் போய் எடுத்தேன். ஸோ அங்கேயே வந்து 2 மரங்கள் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா பக்க கிளைகள் வரும் பார்த்திங்களா, அதுலேருந்து நீங்கள் பிரித்து எடுத்து நடலாம். உங்கள்கிட்ட யாராவது இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோஸை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி.